வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 26 ஜனவரி மாதம் 2024 வெள்ளிக்கிழமை தை மாதம் 12 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூச நட்சத்திரத்துல காலை 10:32 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ அதன் பிறகு ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். 10வதுக்கு பிரதம திதிங்கிறது இன்னைக்கு நாள் முழுதுமே நமக்காக இருக்குன்னா பாத்துக்கங்களேன். அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், நல்ல சந்திப்புகள், நல்ல நிகழ்வுகள், ஒரு முக்கியமாக ஒரு பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஒன்னு அதை முன்னாடி செஞ்சுறது நல்லது, இல்ல பிரதம திதிக்கு அடுத்து தள்ளி போட்டு செய்யறதுங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். அப்போ நான் சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டேன். மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு 10வதுக்கு பிரதம திதி. இதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே நம்ம நிறுவனம் சார்பாகவும் என் சார்பாகவும் சக்தி விகடன் நிறுவனம் சார்பாகவும் என் சார்பாகவும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அப்போ இந்த ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது எத்தனை அதிகாரம் தரும், எத்தனை சந்தோஷம் தரும், அதெல்லாம் சூரியன் கிட்ட இருந்து வந்தது தானே. நம்மை நாமே ஆட்சி செய்யும் அதிகாரம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டது. இப்படி இந்த சுய ஆட்சி அப்படிங்கிறது ஆனந்தம் தர வேண்டிய ஒரு தருணமாகவே நமக்காகவும் கண்டிப்பா அதை நம்ம கொண்டாடலாம். அப்போ நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த ஆத்தோரம், பீச்சோரம், ரோட்டோரம் அப்படின்னு ஓரம்போ 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 அப்படின்னு நான் ஓரமாவே போயிடுறேன் அப்படின்னு நம்மள ஓரம் கட்ட வேண்டிய தருணங்களோ, ஓரமா நின்று வேடிக்கையை பார்க்க வேண்டிய நிலைகளோ, நம்ம எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளோ டேலண்ட்டு, இன்னும் நாலேஜ், எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே போட்டிருக்கோம், எங்கெங்கெல்லாம் சீன் போட்டிருக்கோம், இன்னைக்கு நம்மளை ஓரமா அப்படிங்கிறப்பவே நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்மளை கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திற்குரிய மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். சார் இது சந்திராஷ்டமோன்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. சந்திராஷ்டமம்னா ஓரமாக போகணுமா, ஓரமாக நிற்க வச்சுருவாங்களா, ஓரமாக நிற்கணுமா அப்படின்லாம் கூட கேட்கலாம். இதுக்கு என்ன பரிகாரம், இதற்கு என்ன பிராயச்சித்தம், இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று உபாயம் சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்னைக்கு பரிகாரமே இந்த ரோட்டோரமா இருக்க பிள்ளையார் கோயில், ரோட்டோரமா இருக்க முருகன் கோயில், ரோட்டோரமா இருக்க சிவன் கோயில், ரோட்டோரமா இருக்க காளியம்மன் கோயில், ரோடு ஓரத்துல எந்த தெய்வம் இருக்கோ ஒரு நிமிஷம் 2 அந்த பிரார்த்தனை செய்துட்டு வேண்டிட்டு அதன் பிறகு இன்று நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் 2 பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க. மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தாய், தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், தாய் வீடு, தாய் நாடு, தாய் பூமி, தாய் மொழி அப்படிங்கிறதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பசு வெள்ளி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு இந்த அம்மாவை பத்தி பேசினாலே எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அவங்க கையில சாப்பிட்றதோ அவங்க கையில வளர்ந்ததோ அம்மாவினுடைய ஆறுதல் அப்படிங்கிறது எத்தனை ஆனந்தம் தரும் அப்படிங்கிறத மேஷராசி நேர்கள்ட்ட கேட்டா நல்லாவே தெரியும். தாய்மொழியை தவிர்த்து நீ எந்த மொழியை பார்த்தாலும் ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும் ஒரு விதத்துல. தாய்மொழியை தவிர்த்து வேற லாங்குவேஜ்ல பேசுறது எவ்வளவு தடுமாற்றத்துக்குரியதா இருக்கும்னு இன்னைக்கு மேஷராசி நேர்கள்ட்ட கேட்டா தெரியும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிறமொழி பேசுபவர்களுடன் நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு நிலை. மொழி புரியாம தெரியாம கொஞ்சம் ஜாடையில பேசியோ, ஒரு வழி சொல்றதோ, ஒரு இடம் சொல்றதோ, இப்படி போய் பாருங்க அப்படின்னு ஒரு ஹியூமன் சர்வீஸ் அப்படிங்கிறது, ஒரு மானுட சேவை அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அது ஒரு இடத்த காட்டுறதா இருக்கலாம், ஒரு கடையை காட்டுறதா இருக்கலாம், இல்ல ஒரு லொக்கேஷனை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்படி அடுத்தவர்களுக்கும், பிற மாநிலத்தினருக்கும், பிற இனத்தினருக்கும், பிற மொழி பேசுபவர்களுக்கும் ஒரு பக்கபலமா போய் நிற்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், செல்வாக்கு, சொல்வாக்கு, பணம் குடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கிறதும், தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ஸ்தல தரிசனங்கள், எப்பவுமோ நம்ம கோவிலுக்கு போகாம இருந்ததே இல்லை சார், இந்த மந்திரங்கள் கேட்காம நால ஆரம்பிச்சதே கிடையாது, இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஆரம்பிப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் செட்ல பார்ப்பேன் அப்படின்னு துணிச்சலா துணிகரத்துடன் முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக. வெட்டு ஒண்ணு
துண்டு ரெண்டு. அதே மாதிரி பேச்சில் இனிமையும் பார்வையில் கருணையும் கொண்ட மிதனராசி நேர்களுக்கு இன்னைக்கு அது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நல்ல காரியம் செய்கிறதோ, நல்ல தான தர்மம் செய்வதோ, பூஜை புனஸ்கார வழிபாடுகள் வைபவங்களில் கலந்துக்கக்கூடிய அமைப்போ மிதனராசி நேர்களுக்காக உண்டு. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்காது. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, நீங்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இடத்துல இருக்கும். உங்களை நீங்களே நினைத்து தோலை தட்டி ஆஹா ஓஹோன் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்பீடு ஸ்பீடுன்னா ஸ்பீடு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு. அப்ப வெண்மை நிற வாகனங்கள், வெண்மை நிற வஸ்திரம் அணிந்தவர்களை கடந்து வர வேண்டிய நிலை. இங்க பாருறா, சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, வெள்ளை கலர் கார்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சுத்தி சுத்தி வரும். ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருட்கள், அப்புறம் அந்த ஜில்லுன்னு ஐஸ், ஆமா சார், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே அப்படியே மட்டும் சாப்பிடாதீங்க. காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை சடனா அட்டாக் ஆகும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல், சிந்தனை திறன், நீங்க பார்க்கறதுதான் வெண்மையா இருக்குமே தவிர நீங்க போட்டிருக்கிறதெல்லாம் சுப்ரீம் ரின் சுப்ரீம் ஒயிட்டா இருக்கும். நல்ல வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல், சிந்தனை திறன், ஏ கலரு அப்படின்னு சொல்ற தருணங்கள், நல்ல அயன் பண்ண வஸ்திரம், திருப்திகரமான ஒரு வஸ்திரம் அப்படிங்கிறத எடுத்து போட வேண்டிய என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி நிதிசாலையில் நல்ல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்காக ஒரு ஏடிஎம்ல வித்துட்ராலோ, பேங்க்ல ஒரு வித்துட்ராலோ, இல்லை ஒரு பேங்கிங் ப்ரொசீஜரோ, இல்லை கூகுள் பேவை சிறப்பாக பயன்படுத்த வேண்டிய அமைப்பு தக்க சமயத்தில் கரெக்டாக கை கொடுத்துச்சு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எதை முன்னாடி செய்யணுமோ அதை உடனே செஞ்சிடணும். இல்லை சாயந்தரம் பார்த்துக்கலாம், மத்தியானம் பார்த்துக்கலாம் அப்படின்னா திடீர்னு அந்த நேரம் ஏதாவது முக்கியமாக பவர் கட் ஆகுறதோ, இல்லை நம்ம தேடிட்டு இருக்க விஷயம் கிடைக்காம போகிறதோ, இல்லை நம்ம பிளான் பண்ண விஷயம் நடக்காம போகிறதோ, அது அந்த நேரம் யாராவது ஒருத்தர் கட்டையை போட வேண்டிய தருணம், குறுக்க குச்சியை போட வேண்டிய தருணம், அச்சா ஜாப் போட்டாங்களா, கள்ள தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் மனப்பதட்டம் அடைய வேண்டிய நிலை சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. எதிரியின் பலம் அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வித்ட்ரால் அப்படிங்கிறது வரப்பவே சார் கையில் பணம் குறையிறப்பவே கொஞ்சம் தெம்பு குறையுது அப்படின்னு சொல்கிற நிலை. பணத்தை வச்சு தெம்பு இல்லைங்க, உங்கள் தைரியத்தையும் துணிச்சலையும் வச்சு தான் தெம்பு. தைரியத்தையும் துணிச்சலையும் வளர்த்துக்கங்க, பணம் ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார உயர்வுங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனோபயம் வேண்டாம், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் வேணவே வேணாம். தைரியமாக துணிச்சலாக எல்லா காரியமும் இறங்கி நின்று செய்யுங்க. சில பேரை நம்பி சில விஷயங்கள் நம்ம செய்து தான் ஆகணும். மனதில் சுகம், சந்தோஷம், நல்ல பிரயாணங்கள், நல்ல சந்திப்புகள், நல்ல அறிமுகங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய தருணம். இவன் ஒரு ஆள் தாயா, இவங்க ஒரு ஆள் தான்பா, என்ன ஒரு ஆளாக நின்று தனியாக நின்று சாதிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிற விஷயம் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. திறமை பழிச்சிடும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். நம்பிக்கை உங்களுக்கு உரியதாக இருக்கும். அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே நல்லது. அதே மாதிரி பிளைண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமாக இருக்கும். ஒன்றே ஒன்று, நான் ஒண்டி புலி, வீரப்புலி, சூரப்புலி அப்படின்னீங்கன்னா புழிஞ்சிடுவாங்க. வீட்டுக்குள்ளே புலியாகவே இருங்க, வெளியில் பூனையாகவே காட்சி கொடுங்க, அது நல்லது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நாங்கள் வீட்டில் தான் பூனையாக இருப்போம், வெளியில் புலி அப்படின்னு சொல்கிற நிலை. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், அலைச்சல், உங்கள் வண்டியை கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ அலை அலையுதுங்கிறது தெரியும். உங்கள் கால்களை கேட்டு பாருங்கள் எவ்வளோ நட நடக்குது அப்படிங்கிறது தெரியும். உங்கள் கண்களை கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஒத்துக்கிட்டு பார்க்குது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தருணம். சார் தேர் அப்ஸ்டர்ஸ் சார், ஐ எம் டவுன்ஸ்டர்ஸ் சார், ஐ வில் கோ அப்ஸ்டர்ஸ் சார் அப்படின்னு, டெரஸ் போகிறேன் சார் அப்படின்னு, இந்த மாடிப்படி ஏறி இறங்கினாலே அசு புஸ்ஸு தசுன்னு மூச்சு வாங்க வேண்டிய தருணம். உடல் அயர்ந்து போகிறது, அசதி ஆகிறது. அதே மாதிரி பெரிய மனிதர்களை பார்க்கணும்னாலே ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ ரெடி ஆகணுமே, ஸோ இதெல்லாம் சொல்லணுமே, வைக்கணுமே, எடுக்கணுமே அப்படின்னு ஒரு 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 பதட்டம், டென்ஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆங்ஸைட்டி, ஒரு தூக்கமின்மை, ஏதோ ஒன்று நினச்சி ஒரு 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 ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் அதுவாகவே சரியாகும், நீங்கள் கவலைப்படுறதுனால சரியாகாது. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரி அப்படின்னு தான் நான் ஒரு பலன் சொல்லணும். அப்போ ஆறுதல் கேட்க வேண்டியதோ, ஆறுதல் சொல்ல வேண்டியதோ, கொஞ்சம் நீண்ட தூர தேசத்து பிரயாணங்களுக்கான ஏற்பாடுகள் தைரியமாக பண்ணலாமா, துணிஞ்சு செய்யலாமா, இதில் ஏதாவது ஒரு தடை வருமா, இதில் ஏதாவது ஒரு சின்ன வில்லங்கம் வந்துருமா, பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், இந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி, உப்பு, உப்பு, புளி, மிளகா, மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறப்பவே மனது ஒரு பாரம் அடைய வேண்டிய நிலைங்கிறது வந்து கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எவ்வளோ சார் விட்டு கொடுத்து போகிறது, எவ்வளோ வளைஞ்சு கொடுத்து போகிறது, கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது இந்த அநியாயத்தை தட்டி கேட்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கும். இந்த ஊர் எந்த வழியில் போகுதோ நீங்களும் அந்த வழியிலே போங்க. அநியாயமான பேரம்,
அபத்தமான வியாபாரம் இதெல்லாம் பார்க்கிறப்ப மனசுல ஒரு பயம் வரும். இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுங்கிறத கேட்டாலே ஒரு கோபம் வரும் விஷயராசி நேர்களுக்கு, கொஞ்சம் பொறுத்து போய்க்கோங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பஜார்ல உஷாரா இல்லைன்னா நம்ம நிஜார செய்யணும் உருவிடுவாங்க. பத்தோட ஒன்று பதினொன்று, அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று, கூட்டத்தோட கோவிந்தா போட்டிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு இல்லைங்க. அதெல்லாம் நம்ம எப்பவும் தனித்தவள் தான், நம்ம எப்பவும் அப்படியே தனியாக தான் பேசுவோம், தனியாக தான் சொல்லுவேன், தனியாக தான் செய்வேன். நாம் வந்து ராயல் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் காய வச்சுருவாங்க. அப்புறம் ராயல்னால் நம்ம சொல்ல முடியாது. இந்த ரோட்டோரமா, பீச் ஓரமா, ஆத்து ஓரமா, ஐயா ஓரமா தாயா நான் போயிட்டு இருக்கேன், அவன் வந்து மோதிட்டு என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறான் ஐயா அப்படின்னு கொஞ்சம் இந்த ஓரமாக நிற்கும் போது கூட வேலியில போற ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஞாபகத்தை வரும். அதை நிறுத்து நம்ம காதுக்குள்ள விட்டுட்டோம்னா குத்துதே குடையுதே அப்படிங்கிற, எதுக்கு அதை எடுப்பானே தொழுவானே, ஓரமா நின்றுறது தனுசு ராசி நேயர்களுக்கு பல விதத்துல நன்மை தரும். நிறைய ஜாயிண்ட்ல வலிகள், முழங்கால், முழங்கை, பாதம், குதிங்கால், கால்களோட பின்புறம் வலிக்குது சார், கொஞ்சம் அமுக்கி விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை குறைச்சி எடுத்துக்கிறது நல்லது. கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்தால் முகத்தில் கொப்பளங்கள், முகப்பருக்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வரத்தான் செய்யும். உணவுல கவனம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு தேவை. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டயத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய டிசிப்ளின். கொஞ்சம் நேரம் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கும், கூப்பிட்டு தான் இருப்பாங்க. வியாபாரம் ஃபோனில் தானே இப்போல்லாம் ஓடிட்டு இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா, இந்த வந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, பேசலன்னா வியாபாரம் போயிடும், போகலன்னா சாப்பாடு போயிடும், அப்போ பூவா பூவா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகராசி நேயர்களுக்காக உண்டு. எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிச்சுக்கலாம். இயற்கையை பற்றின கவலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இயற்கை உபாதைகள், தொந்தரவுகள், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை கையில் வச்சுக்கிறது மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். ஏதாவது ஒரு ட்ரபிள், ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா ஐ எம் வெரி சாரி, ஐ எம் எக்ஸ்கியூஸ் மீ, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு இந்த மாதிரி மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்தே நீங்கள் ரொம்ப அழகாக வெளியில் வந்துடலாம். ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் வேணவே வேண்டாம். அன்புக்குரிய துணைக்கிட்ட எஸ்பெஷலாக வேண்டாம். மாமனார், மாமியார், மைத்துனர் இவர்களை பற்றின விமர்சனங்கள் கண்டிப்பாக வேண்டாம். அவங்கெல்லாம் நமக்கு மறுவீடு அப்படிங்கிறத மகர ராசினியர்கள் உணர்ந்துகிட்டாலே போதுமானது. இருட்டிற்கும் பார்க்கிற வெளி உண்டு, சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு. நம்ம சொல்ற விஷயம் தெரியாம கூட காத்து வாக்கில் கூட போயிடும். கொஞ்சம் இழுத்து கவனமா கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு பேசுறது நல்லது. அடுத்து இருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்தவரை காது காதுன்னா லேது லேதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசிட்டோம் அப்படின்னா நிறைய அபத்தம் அப்படிங்கிறது இருக்கும். எது உண்மையோ அதை உண்மை மாதிரியே பேசிட்டுறது நல்லது, இல்லை அதை பேசாமல் இருந்துடுறதே நல்லது. மௌனம் பேசியதே மௌனம் சம்மதம், மௌன குரு, மௌன ராகம். மௌனம் ரொம்ப பெரிய பதில் சொல்லிடும். பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பேசிட்டு விட்டுருங்க, ஒன்றுக்கு ரெண்டு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்மிஷன்லாம் ஏதாவது கேட்குறதா இருந்தால் தாராளமாக கேட்டுடுங்க, தப்பு கிடையாது. நீங்களாக ஒரு செல்ஃப் ரைட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய சிக்கல் அப்படிங்கிறத கொண்டு போய் முடிஞ்சிடும். உண்மை உழைப்பு உயர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. விமர்சனங்கள் இருக்கும், பொறுத்துக்கோங்க. உங்களை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது தவறானது. உங்களை பற்றின விமர்சனங்கள் வரும், அபத்தங்கள் வரும், கேலி கிண்டல், நக்கல், நையாண்டி சித்திரங்கள் வரும். இதெல்லாம் பொறுத்துக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தனா அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம். நம்ம வாய் தான் சும்மா இருக்காது, யாரையாவது எதையாவது வம்புழ்த்திட்டே இருப்போம், தேல் எடுத்து தெருவில் விட்டுருவோம், எங்க இதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டா ஆகா போச்சுரா அப்படின்னு உங்களே எல்லாரும் அப்புறம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ போராட்டத்தை சந்திக்கணும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இதிகாசங்கள், புராணங்கள், உங்களை பற்றின வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று சுவடுகள் மிகப்பெரிய அளவுக்கு சொல்லப்படும். நீங்கள் யார், எவர், எப்பேற்பட்டவர், இன்னாரோட வகைராவா, இன்னாரோட பிள்ளையா, இன்னாரோட பேரப்பிள்ளையாங்கிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்த்து மடல்கள், பெயர் புகழ் பெருமை அடைய வேண்டிய நிலை உண்டு. பிள்ளைகளை பற்றின அக்கறை, நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குலுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களும் இந்த விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வீடியோக்களை தொடர்ந்து
தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.